நீட் மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் இன்னும் கிடப்பிலேயே வைத்திருக்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு காட்டமான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது முரசொலியின் தலையங்கம். தொடர்ச்சியாக ஆர் என் ரவி நீட் விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகளை திமுக அமைச்சர்களே பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சிலந்தி என்னும் பெயரில் இன்றைக்கு முரசொலியில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரைக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு தான் இன்னும் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று ஒரு பழங்கதையில் வரக்கூடிய வாசகத்தை அதனுடைய தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பை நாம் ஊடுருவி பார்ப்பதற்கு முன்னால் அந்த கட்டுரையில் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் பேசவிருக்கிறோம். ஆளுநர் திரு ரவி அவர்கள் அரசியல்வாதியாக இருந்து அரசியல் தட்பவெப்பங்களை உணர்ந்து அனுபவங்கள் பல பெற்று ஆளுநர் ஆனவர் இல்லை. அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வுக்கு பின் கவர்னராக அமர்த்தப்பட்டவர். மிரட்டல் உருட்டல் பாணிகள் காவல்துறைக்கு தேவைப்படலாம், பல நேரங்களில் அந்த பாணி கை கொடுக்கலாம், ஆனால் அது அரசியலில் எடுபடாது என்பதை அவர் உணர்ந்திட வேண்டும் என்று நெத்தியடியாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீட் விளக்கு மசோதாவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றிய நீட் விளக்கு மசோதாவிற்கு இப்போது வரைக்கும் கையெழுத்து போடாமல் வைத்திருக்கும் ஆளுநர் ரவிக்கு இன்னும் கடுமையான ஒரு வாசகத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மேதகு ரவி ஆளுநர் பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு மற்ற இந்திய மாநிலங்களை போன்றது அல்ல என்பதை முதலில் அவர் உணர வேண்டும். இந்த மண் அரசியலில் புணம் போடப்பட்ட மண். இங்கே குக்கிராமங்களில் வசிப்பவர்கள் கூட அரசியல் தெளிவு மிகுந்தவர்கள். ஆளுநர் ரவி எத்தகைய கருத்தையும் தெரிவிக்கும் முன் தமிழகத்தை புரிந்து கொண்டு அதன் வரலாற்றை தெளிவாக தெரிந்து கொண்டு கூறுவது அவரது பதவிக்கு பெருமை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏறத்தாழ 7 கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் அடங்கிய தமிழக சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பிய தீர்மானத்தின் மீது எந்த கருத்தும் தெரிவிக்காமல் சட்டத்தின் சந்து பொந்துகளில் பதுங்கிக் கொண்டு இருப்பது எவ்வித நியாயம் என்பதை ஆளுநர் ரவி தெரிவிக்க வேண்டும் என்று காட்டமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வி எழுப்பப்பட்டதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நீட் விளக்கை எப்போதும் கைவிட மாட்டோம், நீட் எங்களுக்கு தேவையில்லை என்னும் பாணியில் தமிழ்நாடு அரசு சொன்னதை சொல்லி சென்ற ஆளுநர் ரவி அதற்கு பழிவாங்கும் விதமாக இப்போது குடியரசு தின விழாவின் போது அவர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் நீட் வந்த பிறகு கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள், இதனை வரவேற்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இதற்குத்தான் இந்த கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். கடுமையான பதிலடி என்றால் சட்டத்தின் சந்து பொந்துகளில் ஒளிந்திருக்கிறார் ஆளுநர் என்னும் அளவிற்கு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் முரசொலியினர். இதற்கும் ஒருபடி மேலே சென்று அந்த கட்டுரையின் இறுதியை நோக்கி வரும் பொழுது ஸ்ரீ பிரகாஷா, உஜ்ஜல் சிங், கே ஷா, பி சி அலெக்சாண்டர், வர்ணாலா, பட்வாரி, சென்னாரெட்டி, ரோசையா, புரோஹித் என அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் ஆளுநர்களாக பார்த்த மாநிலம் தமிழ்நாடு. அரசியல் சட்டம் அவர்களுக்கு அளித்த அதிகாரத்தை மதித்து புகழ் பெற்றவர்களும் இருக்கிறார்கள், மிதித்து களங்கங்களாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆளுநர் ஒன்றிய அரசின் பிரதிநிதி என்பதை ஏற்கிறோம். அவருடைய தலையாய கடமை தான் பொறுப்பேற்றிருக்கும் மாநில மக்களின் ஒட்டுமொத்த கருத்தை ஒன்றியத்துக்கு தெரிவித்து அவர்களுக்கு உண்மை நிலையை உணர்த்த வேண்டுமே தவிர ஒன்றிய அரசின் முடிவை மக்கள் மீது திணிப்பது கிடையாது. அதனை முதலில் ஆளுநர் ரவி உணர வேண்டும். தமிழக அரசியல்வாதிகள் பல கருத்துக்களில் ஒன்றுபடுவது இல்லை, ஆனால் பல ஜீவாதார உரிமைகளில் அவர்கள் ஒன்றுபட்டு நிற்பார்கள். பல பிரச்சனைகளில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் தமிழகத்தின் சில பிரச்சனைகளில் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒருங்கிணைந்து நிற்கிறது என்றால் அதிலே ஒன்று இருமொழி கொள்கை, இன்னொன்று நீட் வேண்டாம் என்பது. ஆளுநர் ரவி இதனை உணர்ந்து உரிய தகவலை மேலிடத்துக்கு தந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் உரிமை குரலுக்கு அங்கீகாரம் வாங்கித்தர முயற்சி செய்ய வேண்டும். அதனை விடுத்து இங்கே பெரியண்ணன் மனப்பான்மையோட அரசியல் செய்ய நினைத்தால் என்று முடியப் போகிறது அந்த கட்டுரை. இதனை பார்த்து சமூக வலைதளங்களில் கருத்து சொல்லக்கூடிய பல பேரும் கபாலி படத்தின் உதாரணத்தை திருப்பி காட்டுகிறார்கள். அந்த படத்தில் போய் சொல்லு கபாலி வந்துட்டேன்னு சொல்லு என்று ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை போலவே ஒன்றிய அரசிடம் போய் இது தமிழ்நாடு, இங்கே நீட் எடுபடாது, அதனை நீக்குங்கள் என்று சொல்ல சொல்லி இருக்கிறது முரசொலியினுடைய கட்டுரை. அந்த கட்டுரையின் இறுதியில் ஒரு வாசகத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கொக்கென்ற நினைத்தாயோ கொங்கணவா என்னும் பழங்கதை மொழியை அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வரிதான் மிகவும் முக்கியமான வரியாக இருக்கிறது. இந்த வரியை இந்த கட்டுரையில் முதல் சில பத்திகளோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தில் ஆளுநராக இருந்தபோது அங்கிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை மிகவும் தரக்குறைவாக நடத்தினார் ஆளுநர் ரவி என்னும் பெயரில். அவருடைய பிரிவு உபசார விழாவை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தார்கள் அங்கிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள். நாகாலாந்தின் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சிங்வாங் கோன்யாக் அங்கு ஆளுநராக பணியாற்றிய ரவி குறித்து பேசும் பொழுது ஆளுநர் ரவியின் செயல்பாடு மகிழ்ச்சி தருவதாக இருந்ததில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்பாடுகளில் அவரது குறுக்கீடு அதிகமாக இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே மனப்பான்மையில்தான் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டிலும் செயல்பட்டு வருகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு.
அதற்கான பதிலடிதான் கொக்கென்று நினைத்தாயோ குங்கணவா என்று. இந்த கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கொங்கணர் என்னும் முனிவர் ஒருவர் மிகவும் தவ வலிமை பெற்றவராக இருந்தார் என்றும், அவர் உற்று பார்த்தால் எதுவும் பற்றி எரியும், பச்சை மரம் கூட பற்றி எரியும் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு நாள் அவர் தவம் செய்து கொண்டிருந்த போது அவர் தலைக்கு மேலே கொக்கு ஒன்று பறந்ததாம். அந்த கொக்கு அவர் தலையில எச்சமிட்டு விட்டதால் அந்த கொக்கை பார்த்தவுடன் கொக்கு பற்று எரிந்து கருகி செத்து போனதாம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தலைக்கணம் ஏறி போன அந்த கொங்கணர் தொடர்ச்சியாக பல இடங்களில் இதனை பயன்படுத்தி மக்களை விரட்டி வந்திருக்கிறார். அப்படி ஒரு நாள் வள்ளுவர் வாசுகி என்னும் தம்பதியின் வீட்டிற்கு அவர் சென்றபோது, வாசலில் நின்று வாசுகியிடம் யாசகம் கேட்டிருக்கிறார். அவர் வர தாமதமானதால் கொங்கணர் கோபப்பட்டாராம். அப்போது அவர் கண்களால் பார்த்து எரிக்க முற்பட்ட போது, என்னை கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா என்று வாசுகி எதிர்முறட்டல் விடுத்தாராம். அந்த இடத்தில் கொங்கணருடைய தலைக்கணம் அடங்கி போனது என்பதுதான் அந்த புராண கதை. அந்த கதையைத்தான் ஆளுநர் ரவிக்கு நினைவுபடுத்த விரும்பி இருக்கிறது முரசிரையினுடைய இந்த கட்டுரை. இந்த கட்டுரை குறித்து கருத்து சொல்லக்கூடிய பல பேரும், இது கலைஞர் பாணியிலான அரசியல், அவர் எழுதுவது போலவே இந்த கட்டுரை மிகச் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆளுநர் ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் அவரை எதிர்ப்போம் என்பதைத்தான் மு க ஸ்டாலின் இதன் மூலமாக கடுமையாக பதிவு செய்ய விரும்புகிறார் என்பதுதான் இதன் மூலமாக மக்களுக்கு முரசொலியின் கட்டுரை தெரிவிக்கக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது.